மற்றும் இரும்பு சத்து அதிகம் உள்ளது அதனை சரியான அளவு உணவில் பயன்படுத்தி வந்தால் உடல் வலுவாகும் உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் கணபதே வரவரத சர்வ ஜனமே வசமானாய ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதுயுகம் அன்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் மாதங்களில் நான் மார்கழின்னு பரந்தாமன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கா சார் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திருப்பாவை ஒரு பக்கம் திருவம்பாவைன்னு தெய்வீக மனம் கமழக்கூடிய இந்த அற்புதமான மார்கழி மாதத்தை பீடை மாதம்னு சொல்றாங்களே அதன் என்ன அருமையான கேள்வி அதாவது மார்கழி மாதம் மாதங்களில் நான் மார்கழி என்று அதை பெருமாளே சொல்கிற போது அதை அவர் அவர்தான் அவரை தாண்டிய விஷயம் வேற என்ன இருக்கிறது அப்போ ஏன் இதை பீடை மாதம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஜோதிட ரீதியாக நம்ம உள்ள கருத்துக்களை படுத்து பார்க்கணும் இந்த மக்கள் வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகளை எல்லாம் காலப்போக்கில் பழக்கத்தில் அர்த்தம் மாறி விடுகிறது பீடு உடைய மாதம் பீடு என்றால் பெருமை ஒரு பெருமைக்குரிய மாதம் அப்படின்னு சொல்வது தான் பீடு உடை மாதத்தை நம்ம பீட பீடையின்னு நம்ம சுருக்கி சொல்லிட்டோம் தவறான பொருள் ஆகிவிட்டது ஆனால் இந்த மாதம் எப்படி சிறந்தது என்று நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லுகிறோம் காலபுருஷ தத்துவத்திலே ஒன்பதாவது ஸ்தானத்திலே பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்து அமரக்கூடிய காலம் தான் இந்த மார்கழி மாதம் அதுவும் மனிதர்களுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்கிறதா போன ஜனமத்தில நல்ல புண்ணியம் பண்ணியிருப்போம் ஆனா அந்த புண்ணியத்தை இப்ப நம்ம அனுபவிக்க முடியாதபடி வாழ்க்கையில நிறைய தடைகள் இருக்கும் அந்த புண்ணியத்தை அனுபவிக்க மாட்டோமா நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்க மாட்டாங்களா நம்ம குடும்பம் நல்லா இருக்காதா நமக்கு நல்ல வேலை கிடைக்காதா என்று மனக்கவலைகளோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு நீ முந்தைய ஜென்மத்திலே இந்த புண்ணியம் செய்திருக்கிறாய் அந்த புண்ணியத்துடைய பலனை அனுபவிப்பதற்கு இப்பொழுது உனக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது என்று உணர்த்தக்கூடிய மாதம் எப்படி அப்படின்னா பூர்வ புண்ணியத்தை காட்டக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் பூர்வ புண்ணியத்தை காட்டக்கூடிய ஐந்தாவது ஸ்தானத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் உட்காரக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அப்போ இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தெய்வீக உணர்வுகளை தட்டி எழுப்பி இறைவனை வழிபட்டால் நன்மைகள் வரும் இதைத்தான் ஆண்டாள் பாடியிருக்கிறாள் இதைத்தான் மணிவாசக பெருமான் சொல்கிறார் அதான் திருப்பாவை திருவம்பாவை சொல்கிறோம் அவை இந்த காலகட்டங்களில் இறை வழிபாடு செய்வது நம்முடைய புண்ணிய பலன்களை ஒருங்கிவித்து கொண்டு வந்து தரும் நம் வாழ்க்கை ரொம்ப நிறைவாக அமையும் அதற்காக இது பீடு உடைய மாதம் பீடை மாதம் அல்ல

அம்மா கவினுடைய ஜாதகம் கவினூராக அமைஞ்சிருக்குமா அழகாக அமைஞ்சிருக்குமா அவர் பிறந்திருக்கிறது மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு மிதுன லக்கணத்தில் அவருடைய ஜாதகத்தில் குரு பகவானும் புதன் பகவானும் மிக சாதகமாக அமைஞ்சிருக்கிறாங்க இந்த வங்கி துறையில் பணியாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் வேணும்மா அதே மாதிரி புதன் பகவானுடைய அருளாசி வேண்டும் அந்த இரண்டுமே அமைஞ்சிருக்கக்கூடிய ஜாதகம்தாம்மா அவருக்கு அவருக்கு இப்போ உள்ள காலகட்டத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா சில தடைகள் சிறு சில தடைகள் இருக்கு அப்படின்னா இதையெல்லாம் தற்காலிக தடைகள் என்னைக்குமே சின்ன தடை வருகிற போது கவலைப்படக்கூடாது இவர் என்ன செய்யறோம்னா அருமையான மார்கழி மாதம் துவங்கி இருக்கிறதுமா நல்லா பகற்றில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போகணும் பெருமாளை வழிபடணும் நல்ல செய்திகள் இவருக்கு தானாகவே தேடி வரும் இவருக்கு நீங்க பெரிய கஷ்டங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தடுத்து முன்னேற்றம் வரும் ப்ரோமோஷன் குறித்த தகவல்கள் வரும் நல்ல செய்திகள் வரும் வங்கித் துறையிலே உயர் பொறுப்புகளை நோக்கி அவர் செல்ல முடியும் அப்படி வாய்ப்புகள் கூடி வரப்போகுதுமா வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ராதிகா பேசுறேன் ராதிகாமா சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காவது கேட்க போறீங்க ஆஹ்

அதனால் நீங்கள் பேசுகிற போதே ஒரு சின்ன கடுமை அப்படி சேர்ந்தே வருகிறது சரிங்களா கேள்வி கேட்கிற போதே ஒரு சின்ன கடுமையும் கலந்து வருகிறது அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த சிம்மத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாயை சனி பார்க்கக்கூடிய தன்மை அந்த வீடு கட்டுறதில் நமக்கு வந்து தடையாக இருக்கக்கூடாது தடை வந்துருமோங்கிற ஒரு கவலை உங்களுடைய ஜாதகத்தில் தென்படுகிறதுமா இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தடைகள் வராமல் இருக்கணும்னா திரு செந்தில் ஆண்டவனை வழிபடணும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது என்பது உங்கள் ஜாதகத்தில் மிக அவசியம் நீங்கள் வந்து கட்ட ஆரம்பிக்க போகிறது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஆரம்பிப்பீங்கம்மா ஆரம்பிப்பதற்கு முன்பாக முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு இதை தொடங்குங்கள் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை முன் உணர்ந்து தான் நீங்களுமே கேள்வியை கேட்குறீங்க அந்த தடைகளை முற்றிலும் முழுவதுமாக விளக்குவது என்பதற்கு முருகப்பெருமான் வழிபாடு உதவும் அப்படிங்கிறதுனால திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்த முயற்சியை பண்ணுங்கம்மா வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள் அழைப்பு இருக்கு நன்றி சார் நீங்க மார்கழி பத்தி பேசும்போது பீடு உடை மாதம் அதுதான் வந்து அற்புதமான மார்கழின்னு சொன்னீங்க இவ்வளவு நல்ல மாதத்தில் நாங்கள் ஏன் திருமணங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அஷ்டமி இருக்கு நவமி இருக்கு இந்த நாட்கள்ல வந்து திருமணம் செய்யக்கூடாது திதிகளில் செய்யக்கூடாதுங்கிறோம் மாதங்கள்ல வந்து சில குறிப்பிட்ட மாதங்களை குறிப்பிட்டு இருக்கிறோம் நீங்க சொல்றாங்க மார்கழி மாதம் அப்ப அஷ்டம் திதிகள் என்பதெல்லாம் இறைவன் படைத்ததுதான் அப்போ அந்த ஏன் அஷ்டமி நவமியில் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்போது கிருஷ்ணர் பிறந்தார் கிருஷ்ணாஷ்டமிங்கிறோம் ராமர் பிறந்த நவமியை உயர்த்தி சொல்கிறோம் அப்போ இந்த நாட்களில் எல்லாம் இறை வழிபாட்டிற்கு உரிய நாட்கள் நம்முடைய மனசு வந்து வேறு சிந்தனைக்கு போகக்கூடாது மார்கழி மாதம் என்பது முழுக்க முழுக்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்க வேண்டிய ஒரு மாதம் அந்த மாதத்தில் நாம் அந்த இறை வழிபாட்டிற்கு முழு கான்சென்ட்ரேஷன் வேணும்னா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தால் இறைவனை வழிபாடு நம்ம மறந்துடுவோம்மா என்றைக்குமே நமக்கு வந்து மனக்கவலைகள் இருந்தால் இறை போகிறோம் நம்ம வீட்டில் ஒரு சௌந்தரியம் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போகிறத கூட நினைக்க மாட்டேங்கிறோம் அப்போ இறைவனுடைய சிந்தனையின் மனதிலே ஒருங்குவித்து வருவதற்கு வேறு எல்லா விஷயங்களையும் நிறுத்தி வையுங்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்களே தவிர அதற்கு வந்து இது கெட்ட மாசம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது

மகேஷ் சரி அதாவது இந்த ஜாதகம் எப்படி இருக்கிறது மகர லக்னம் மகர ராசியில ஜாதகத்தில் வந்து குரு பகவானுடைய பரிபூர்ணமாக இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுடைய பிற்பாதியில இவருக்கு ஃபிக்ஸ் ஆகுமா சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிற்பாதி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடைய தொடக்கத்துல இவருக்கு மங்கள செய்தி கூடி வரும் அப்படி இவருடைய ஜாதகத்துல இருக்கு இவருடைய பொறுத்தவரை கொஞ்சம் நிதானமான பெருவழியாக தெரிகிறார் தன்னை வேகப்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் பெறுவார்மா அதுக்காக சொல்கிறேன் என்றைக்குமே நம்ம எவ்வளவு வேகப்படுத்திக் கொள்கிறோமோ கால ஓட்டத்திற்கு தகுந்தார் போல நம்மை தயார் செய்து கொள்கிறோமோ அப்போ வெற்றி நம்மை தேடி வாராதா என்ன அதனால் இந்த காலகட்டங்கள் அவர் நிறைய உழைக்க சொல்லுங்கள் நிறைய முன்னேற்றம் கொண்டிருக்கிறது வெளிநாட்டு வாழ்க்கை அமையும் என்று ஜாதகத்தில் இருக்கிறது வாழ்த்துக்கள்மா சார் வாழ்க்கையில யோகம் வந்துட்டாக்கா யோகம் வந்துருச்சு பால் டக்கு டக்குன்னு வீடு வாங்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஆனா யாருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருந்தாக்க வீடு வாங்கிய பிறகு வாழ்க்கையில யோகம் அடிக்கும் அந்த வீடு வாங்கின பிறகு யோகங்கிறது பரவாயில்லங்கம்மா நீங்க இந்த இடைவேளைக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னீங்க ஜாக்பாட் பாட் அடிச்சா வீடு வாங்கலாம் வீடு வாங்கினா ஜாக்பாட் அடிக்குமா அப்படி யாருக்கு அடிக்கும்னு கேட்டீங்க ஒரு அருமையான கேள்வி அதாவது இந்த வீடு வந்து நல்ல யோகமாக அமையணும் அப்படின்னா வீடுங்கிறது நாலாவது ஸ்தானமா ஆனால் இங்கே ஜாக்பாட் எனக்கு புதையல் போல செல்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாவது வீடு அந்த வீடு வாங்கினால் மட்டுமில்ல மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கணும் ஒரு மகிழ்ச்சி இல்லமாக நம்முடைய இல்லங்கள் இருக்கணும் அப்படின்னா ஐந்தாவது ஸ்தானத்தையும் பார்க்கணும் பொதுவாக நாலாவது ஸ்தானம் வந்து ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் நம்முடைய லக்னம்னு ஜாதகத்தில் குறிப்பிட்டிருப்பாங்கம்மா அவர் இருந்து நாலாவது ஸ்தானம் நன்றாக இருந்தால் நமக்கு நல்ல வீடு அமைகிறது அதே மாதிரி செவ்வாயுங்கிற கிரகம் தான் காரகன் அப்படின்னு செவ்வாயை பேசுகிறோம் அந்த செவ்வாய் நல்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான வீடு இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சி பெருவெள்ளம் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா சுக்கரனுடைய அனுக்கிரகம் வேணுமா அந்த சுக்கரன் எங்கே குடியிருக்கிறானோ அந்த இடம் வந்து ஒரு செல்வ செழிப்பாக மாறிப்போகிறது நாலாம் இடத்துல வளர்பிறை சந்திரனோ சுக்கரனோ குருவோ இவர்களெல்லாம் இருந்தால் வாழ்க்கையுடைய விஷயங்களே வேற செவ்வாயுடைய அனுக்கிரகம் இருந்தால் அந்த வீடு வந்து நல்லநிலையில் அமையுது ஒருவேளை சிலருக்கு வீடு வாங்கின பிறகு நான் வீடு வாங்கினேன் சார் எப்போ வாங்கினேனோ வாங்கினதுலேருந்து ஒரே கடனாக இருக்கு சார் அந்த வீட்டுக்குள்ள போனேன் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றவங்களுடைய ஜாதகங்களெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களுடைய அமைப்பு அங்கே இருக்கும் அந்த ராகு கேது அமைப்பு இல்லாமல் இப்படிப்பட்ட புலம்பல்கள் மிகப்பெரிய தடைகளை அவர்கள் சந்தித்திருக்க மாட்டார்கள் அவ ஜாதகத்தை பார்க்கிற போதே அந்த ஜோதிடர் சொல்லிடுவார் இப்போ இதற்கு முன்னால ஒரு சகோதரி கேள்வி கேட்டாங்க அவங்க சொன்னாங்க ஏன்னா வீடு கட்டுறதுக்கு தடையில்லாத இது எனக்கு வீடு எப்போ நல்லா அமையுங்கன்னு அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும் தடையில்லாத காலம் நாங்க ஏன் இப்படி கேட்டாங்க கிரகங்கள் அப்படி நம்மை கேட்க வைக்கிறது செவ்வாயும் சனியும் ஒன்றை ஒன்று பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க ஜாதகத்துல அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டை பற்றி நினைக்கிற போதே இந்த வீடு எனக்கு கஷ்டம் கொடுத்துருமோ எனக்கு கலக்கம் கொடுத்துருமோ என்ற கவலை வருகிறது அதற்கு பின்புலமாக பல வாழ்க்கை நடைமுறைகள் அவங்கள்ட்ட இருக்கு அந்த சனியுடைய பார்வையை அவங்களை அப்படி கேள்வி கேட்க வச்சிச்சு ஆகவே இந்த சனியுடைய தொடர்பு வருகிற போது சிக்கல் வருது ராகு உடைய தொடர்பு ஜாதகத்திலே அந்த வீடுக்கு அமைப்புக்கு வருகிற போது அப்போ சிக்கல் வருது இதை தவிர்த்து விட்டு பார்த்தீர்களானால் ஒரு சந்திரன் இருக்கிறார் அருமையான வீடு செவ்வாய் இருக்கிறார் ஒரு நல்ல அதிகாரமான வீடு சுக்கரன் இருக்கிறார் அழகான மகிழ்ச்சி பூங்காவான வீடு அப்படி நல்ல வீடு அமையும் ஜாக்பாட் போல வாழ்க்கையில செல்வம் பெருகும் சரிங்க சார் இவங்கெல்லாம் இருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் எங்க ஜாதகத்துல வந்து நல்லா இருக்கிறதுக்கு எங்க வாழ்க்கை நல்லா இருக்க ஏதாவது உங்க ஸ்டைல ஒரு குட்டி சார் அது சொல்லலாமா பட் இது இருக்கிறதுக்கு என்ன கேட்டீங்கன்னா வாங்கிட்டு வந்து வரந்தான் எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி கொடுத்தாலும் புய்த்தல் அரிதுன்னா அவன் வகுத்து அந்த இந்த வாழ்க்கையில வந்து கோடிக்கணக்கான செல்வம் இருந்தாலும் அனுபவிக்கணும்னு இருக்கும் பல பேருக்கு பாத்தீங்கன்னா பணம் இருந்தா அந்த பணத்தை அனுபவிக்க மாட்டான் ஒண்ணும் இல்லாதவர்கள் கூட இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை ஒரு அழகாக நடத்தி கொண்டிருப்பார்கள் அந்த மனத்தை கூட அந்த மனசை கூட இறைவன் நமக்கு தரணும் அதனால பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து அந்த மனசு வேணும் அதுதான் இந்த இடத்துல விதியாக வேலை செய்யுது ஆனால் அப்படி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு என்ன செய்யணும்னா இதற்கு மிக முக்கியமான வழிபாடு எனக்கு வீடு பற்றிய தடைகளே இருக்கக்கூடாதுங்க என் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மனை வழிபடணும் வாராகியை அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுத்து தொழும்போது ஏற்றும் விளக்கே அப்படின்னு மீனாட்சியை பாடுறாங்க மீனாட்சி வழிபட்டால் வளமான வீடு வசதியான வாழ்க்கை வீடு கட்டுவதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி சுபூட்சமான ஒரு அமைப்பு ஏற்படும் வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

ஆறு மணி அஞ்சு நிமிஷம் ஞாயிற்றுக்கிழமை என்ன சார் சிம்ம லக்கணம் மெதுன ராசி ஓகே நட்சத்திரம் 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 வந்து சிம்மம்

உங்களுடைய அன்பு மகனுக்கு நீங்க அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அரசு கிரகங்களே மிக சாதகமாக இருக்கு அரசு வேலைக்கு நீங்க முயற்சி செய்யலாம் உயர் பதவிக்கு வருவார் அவர் வந்து இவருடைய ஜாதகம்லாம் கேட்டீங்கன்னா அந்த பொதுப்பணித்துறையிலே உயர் பதவிக்கு வரக்கூடியவருடைய அமைப்பு உடைய ஜாதகம் ஆகவே அவருக்கு வேலை வாய்ப்புகள் அரசு வேலை வாய்ப்புகள் வருகிற போது முழுமையாக முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அவர் படித்த துறை அவருக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஜாதகத்தில் இருக்கு சூரியன் வளர்த்திருப்பதனாலே அவருக்கு வந்து அவர் அரசு வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் மிகச்சிறப்பாக இவருக்கு அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு நல்ல சூழ்நிலையை வளமான வாழ்க்கையை அவருக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது இவர் பிறந்த லக்கணம் சிம்ம லக்கணம் ராசி மிதுன ராசி நட்சத்திரம் நட்சத்திரம் அழைக்கக்கூடிய அழகான திருவாதிரை நட்சத்திரம் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா யார் பேசுறீங்க நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேன் மேடம் எங்க ஹஸ்பண்டுக்கு கேட்கணும் ஓகேமா அவருடைய பெயர் பெயர் கார்த்திக் டேட் ஆஃப் பர்த் டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் செவன்டி போர்

ராகு கேதுக்களுடைய அமைப்புக்குள்ள இவருடைய ஜாதகம் இருக்குமா சரிங்களா ஏற்றம் இரக்கமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி அவருடைய ஜாதகம் காட்டுகிறது இப்போ அந்த ஏழறி நாட்டுச் செனியுடைய பிடியில் இருக்காரு பாருங்க இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிற போது ஜென்மச்சனியுடைய அமைப்பு அவருக்கு வருகிறது அதனால இவர் நீங்க வந்து இவருடைய வேலை விஷயத்தை தற்காலிக இருக்கக்கூடிய விஷயத்தை தற்கால விஷயத்தை நீங்கள் மனதில் இட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இவருக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பிறகு மிகச்சிறந்த மாற்றங்கள் இவர் வாழ்க்கையில் உருவாகுமா இவர் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு வளமான வாழ்க்கை ஜாதகப்படி இருக்கிறதா என்பதை விட வளமான வாழ்க்கை அவருக்கு வர வேண்டும் அதற்கு பரிகாரம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேம்மா அதை பின்பற்றுங்க என்ன செய்யணும்னா பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பிரஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதேரவே அப்படின்னு அந்த ராகவேந்திரரை வழிபடணுமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ராகவேந்திர மடத்துக்கு சென்று நீங்கள் வந்து ராகவேந்திரரை இவரை வழிபட்டு வர சொல்லுங்கள் ஒரு முறை ஹஸ்தோதகம் செய்ய சொல்லுங்கள் ஹஸ்தோதகம் ராகவேந்திரா மடத்தில் செய்ய சொல்லுங்கள் இவருக்கு வந்து மிகச்சிறந்த வெற்றிகள் ஒரு வாழ்க்கையில் உருவாகுமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகும் இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற்று மிக சிறப்புகள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் சார் நாங்க எங்கள் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி செஞ்சு ஒரு அடி மேல எடுத்து வைக்கலாமான்னு ஒரு காலை எடுத்து வைக்கும் போது பாம்பு மாதிரி சுத்தி 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 எங்களுடைய காலை ஆறு அடி கீழே இழுத்து விட்டுருது சார் வாழ்க்கை இதுக்கு என்ன காரணம் இவ்வளோ வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏன் அப்படின்னு போய் கேட்கும்போது நாகதோஷம் கால காலசர்போஷம் ராகுதோஷம் கேது தோஷம்னு பல பல பேர்கள சொல்றாங்க சார் சில பேருக்கு நாக நாகதோஷத்தினால ஆயுள் பங்கமும் ஏற்படுது சில பேருக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது கல்யாணம் அப்படியே நடந்தாலும் கூட வாழ்க்கையில எக்கச்சக்க பிரச்சனைகள் சார் இந்த நாக நாகதோஷத்துக்கு நாங்க பெருசாலாம் போய் பரிகாரம்லாம் செய்யற அளவுக்கு எங்க கிட்ட காசு இல்லை வசதி இல்லை சிம்பிளா உங்க ஸ்டைல ஒரு பரிகாரம் சொல்லுங்க அந்த நாக நாகதோஷம்ங்கிற வார்த்தையுமா அந்த நாகங்கள் எத்தனை வகையான நாகங்கள் இப்போ நம்ம சாதாரணமாக இயல்பு வாழ்க்கையில் க கட்டு வீரியன் அப்படின்னு சொல்கிறோம் நல்ல பாம்புன்னு சொல்கிறோம் தண்ணீர் பாம்பு பச்சை பாம்பு எவ்வளோ சொல்கிற மாதிரிமா நாகதோஷத்தில் பல வகை இருக்குது அது எப்படி அந்த கடுமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் ஒருத்தருக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்குது செவ்வாயோடு சேர்ந்திருக்குன்னு அவன் வாழ்க்கை முழுக்க பயந்துக்கிட்டே இருக்கணும் எப்போ என்ன ஆக்சிடெண்ட் அவனுக்கு ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் நிற்கும் என்ன தத்துவத்தில் அந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கு அக்னி தத்துவத்தில் சேர்ந்திருக்கா நீர் தத்துவத்தில் சேர்ந்திருக்கா காற்று தத்துவத்தில் சேர்ந்திருக்கான்னு ஜோதிடர் ஆராய்ச்சி பண்ணுவார் அப்படி அதை வச்சுட்டு தான் சொல்லுவார் ஐயா காற்று தத்துவத்தில் இருக்குது நீ ஆகாயத்தில் ஃப்ளைட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது நீ உனக்கு வந்து நீரில் கண்டம் இருக்குது இல்லை அவனை அக்னி தத்துவம் நெருப்பு ஆக்சிடென்ட் ஆகும் எலக்ட்ரிக் கரண்ட்டு ஷாக் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க ஜாதகத்தில் இருக்கிறத வச்சு அதே மாதிரி இன்னும் பல்வேறு கணக்குகள்மா ஜாதகத்தில் வந்து கேதுவை வந்து சனி இந்த கிரகங்கள் பார்த்துக்கிடுது அப்படின்னா மனநிலை சரியில்லாத ஒருவர் அவருடைய சாபத்தை இவங்க அர்த்தம் இப்படி ஏகப்பட்ட தோஷங்கள் ஜாதகத்தில் நாகதோஷத்துடைய வகையராக்கள் நிறைய இருக்கு பெற்ற தாய் தந்தையை கவனிக்காம விட்டுறாங்க அவர்களை பெற்ற தாய்க்கு உணவிடலை தந்தை மனசை இவங்க புரிஞ்சுக்கிடலை அப்படிங்கிற போது இந்த வாழ்க்கையிலே அந்த சாபங்கள் அந்த மனக் கொதிப்புகளுக்கு பெத்தவங்க பிள்ளைகளுக்கு சாபம் கொடுக்க போறது இல்லை ஆனா அந்த மனக் கொதிப்பு அதற்கு பதில் நாகதோஷமாக வந்து நிற்கும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி பலருக்கு திருமண தடை கணவன் மனைவி உறவில் சென்ற பிறவியில் மனைவியை போட்டு மனசை கஷ்டப்படுத்துறது அந்த சாபம் இப்போ இவரை பாதிக்குது இப்படி நிறைய வகையான தோஷங்கள் நாகதோஷத்துல இருக்குது அதற்கு ஒவ்வொன்றும் அந்த ஜோதிடர் வந்து ஜாதகத்தை பார்த்து பார்த்து பரிகாரம் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா திரு கல்யாணமே ஆக மாட்டேங்குது ஆக மாட்டேங்குதுன்னா வாங்கிட்டு வந்த வரம் அப்படி இருக்குது நம்ம ஜாதகத்தில் அப்படிப்பட்ட தோஷம் இருக்குது அதை பார்த்து நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படி முழுமையாக நிவர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்து அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம் ஆனால் நீங்க அழகா கேள்வி கேட்டீங்க எங்களுக்கு ஒரு பொதுவான பரிகாரம் சொல்லுங்க அதுக்கு பொதுவான பரிகாரம் ஒன்று இருக்குமா இந்த பொதுவான பரிகாரத்தை நான் சொல்றேன் இருந்தாலும் அவரவர் ஜாதகத்தை பார்த்து முழுமையாக பரிகாரம் செய்து கொள்வது தான் உத்தமமான வழி பொதுவான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகாச கருடன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ஆகாச கருடன் கிழங்கு அதை வாங்கி உங்க வீட்டு வாசலை கட்டி தொங்க விட்டுறணும் இந்த ஆகாச கருடன் கிழங்குங்கிறது நாட்டு மருந்து கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆகாச கருடனை வாங்கி வீட்டு வாயிலே தொங்க விடணும் அது என்ன கிழமை எத்தனை மணிக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அதற்கு என்ன மந்திரங்களை பயன்படுத்துவது என்பதையும் உங்கள் ஜோதிடத்தை கேட்டீங்கன்னா மிக தெளிவாக சொல்லிவிடுவார் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையை வைத்துக்கொண்டு இந்த கிழமையில் செய்யுங்க இந்த நேரத்தில் செய்யுங்கள் என்று சொல்வார் அந்த ஆகாசகருடன் கழங்கை வாங்கி உங்கள் வீட்டு வாசல்ல கட்டி தொங்க விட்டிங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான நாகதோஷங்கள் அதனால ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் அவமானங்கள் எல்லாமே விலகும் நன்மை ஏற்படுமா அதான் மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் வணக்கம் மேடம் சேலம் சேலம் மாவட்டத்துல இருந்து சின்னதுரை பேசுறேங்க மேடம் சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க எனக்காக மேடம் ஓகே உங்க டேட் ஆஃப் பர்த் இருபது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இருபது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகே பிறந்த நேரம் சார் பிறந்த நேரம்

அதாவது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சனி திசை நடந்துட்டு இருக்குங்க அதனால நீங்கள் அருகிலே இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நீங்கள் வந்து பிரதோஷ நேரங்களிலே விளக்கேற்றி வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சுபிக்ஷமான ஒரு வருடமாக உங்கள் வாழ்க்கையிலே அமையும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியில எங்களை நிகழ்ச்சி கண்டுபிடித்தவர்கள் எங்களிடம் நேரடியான ஜோதிட ஆலோசனை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முழு நுறை பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்